குலசேகரம் அருகே குடும்பத்துடன் விஷம் கொடுத்து தொழிலதிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள மாமூடு பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார், வயது 65, தொழிலதிபர். இவரது மனைவி சைலஜா, வயது 56. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இளைய மகன் சுப்ரஜித், வயது 26, ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். தற்பொழுது வீட்டிலிருந்தே வேலை பார்த்து வந்தார். மூத்த மகன் கோவையில் குடும்பத்தோடு தங்கியுள்ளார். அஜித்குமார் கடந்த சில மாதங்களாக கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் அஜித்குமார், சைலஜா, சுப்ரஜித் ஆகிய 3 பேரும் கடந்த வாரம் விஷம் குடித்து வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்தனர். இதை பார்த்து அவரது உறவினர்கள் 3 பேரையும் சிகிச்சைக்காக அங்குள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். இதில் சைலஜா பரிதாபமாக இறந்தார். அஜித்குமார் மற்றும் சுப்ரஜித் இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதில் அஜித்குமார் ஆசாரிபள்ளம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார். மனைவியைத் தொடர்ந்து கணவரும் பலியான சம்பவம் அவரது குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து சுப்ரஜித்திற்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள்.